சற்று முன் தமிழகத்தில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் நடைபெற இருந்தன ஆனால் கொரோனா வைரஸ் தொற்று அதிகரிக்காமல் இருக்க தேர்வை ஒத்திவைக்கும்படி பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்தனர் இதையடுத்து தமிழகத்தில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் ஒத்திவைக்கப்படுவதாக முதலான எடப்பாடி பழனிசாமி சட்டசபையில் அறிவித்தார் இதைத் தொடர்ந்து தமிழகத்தில் பத்தாம் வகுப்பு தேர்வுகள் கட்டாயம் நடைபெறும் என்றும் தேர்வு அட்டவணை ஊரடங்கு முடிந்த பிறகு வெளியிடப்படும் என்றும் அமைச்சரான செங்கோட்டையன் குறிப்பிட்டும் இருந்தார் ஆனால் நாடு முழுவதும் மூன்றாவது முறையாக ஊரடங்கு உத்தரவு மே பதினேழாம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது இதனால் பத்தாம் வகுப்பு தேர்வு நடைபெறுமா என்ற கேள்வி எழுந்தது இந்த நிலையில்தான் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு குறித்து தேர்வுத்துறை அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது அதில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு ஜூன் மூன்றாவது வாரத்தில் நடைபெறும் என்றும் ஒவ்வொரு தேர்வுக்கும் இடையிலும் ஒரு நாள் மட்டுமே விடுமுறை விடப்படும் என்றும் தேர்வுத்துறை அறிவித்துள்ளது முடிந்தால் உங்கள் வீடியோ நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இதுபோல பல வீடியோ பார்க்கணும்னுச்சிங்கன்னா மறக்காமல் சேனல்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் சிம்பிளி மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நன்றி